வாழ சவாலமுடன் அன்பர்கள் அனைவருமே அன்பும் கர்மையும் பற்றி அற்புதமாக பகிர்ந்து கொண்டீங்க, மிக்க சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேதா குழுமத்தில் எல்லாருமே இந்த பங்கெடுத்து கொண்டது மிக்க 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 சந்தோஷம். வெளிப்படையாக நம்மை நாம் வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கு, ரொம்ப சந்தோஷம். உங்களோட கருத்துல நான் எங்கேயும் மாறாம இந்த விஷயத்தையும் சொல்றேன். அன்பு இந்த கருணை இன்றைக்கு எல்லோரிடமும் இருக்கு, வெளிப்படுது. ஆனா அதுக்கு ஒரு வரையறை இருக்கு, அந்த வரையறையை தாண்டினா சுருங்கிடுறாங்க, தொட்டா சினிங்க மாதிரி. ஏன்னா அங்க எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது ஒரு வரையறை வந்துடுது. பட் உண்மையாக பூரணமான அன்பும் கருணையும் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வரும்? உதாரணம், ஒரு மரம், அதில் ஆயிரக்கணக்கான இலைகள் இருக்கு. இப்போ ஒரு இலை இன்னொரு இலையை பார்த்து அன்பு கொள்ளுது, இந்த கருணை கொள்ளுது எப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு எல்லை இருக்கும், ஒரு வரையறை இருக்கும், அதை தாண்டும் பொழுது அது பாதிக்கப்படும். சரி, ஆனா இதே இலை தனக்குள்ள அப்படியே உள்ளார்ந்து சுருங்கி மெல்ல உள்பக்கமாக நகர்ந்து காம்பின் வழியாக இன்னும் மெல்ல அந்த கிளையின் வழியாக மெல்ல மரத்துக்கு சென்று மரத்தின் எக்டோபிளாசத்திலிருந்து எண்டோபிளாசம், எண்டோபிளாசத்திலிருந்து மெல்ல நியூக்ளியஸ் அல்லது மைட்டோகாண்ட்ரியா இப்படின்னு போய் அப்படி மையத்தில் இருந்து கொண்டு இப்போ பார்க்கும்போது ஒட்டு மொத்தமான ஆயிரக்கணக்கான இலைகளுமே மரம் என்ற ஒன்றின் பாகங்கள்னு புரியும். அப்போ நான் எப்படி ஒரு பாகமோ அதுபோல இந்த ஆயிரம் இலைகளும் ஒரு பாகம். அப்ப மரம் என்ற ஒன்று தான் இங்க இருக்கு, பேருக்கு இங்க இலை, ஆனால் அது மரம் தான். மரம் இல்லையே இலை இல்லை இல்லையா? அப்ப ஒவ்வொரு கணமும் உயிரூட்டி தன்னுடைய உணர்வை தன்னுடைய இரத்தத்தை தன்னுடைய எல்லாவற்றையும் தந்து இலை என்ற ஒரு வடிவத்தை மரம் அளிக்குது இல்லையா? அப்ப இது அது உணரும் பொழுது அப்ப எல்லா இலைகளின் மீதும் அந்த இலைக்கு வரக்கூடிய உணர்வு தான் முழுமையான அன்பு, பூரணமான அன்பு, பூரணமான கருணை. அதுபோலதான் நாம நம்மின் மூலம் நம்மின் இருப்பு அந்த இருப்பின் அடித்தளத்தில் இருந்து கொண்டு இந்த உலகின் ஒவ்வொரு துளியும் பார்க்கும் பொழுது எல்லாம் ஒன்று என்னிலிருந்தே விரிகின்றது அல்லது எல்லாம் அவனிலிருந்தே விரிகிறது, அவ்வளவுதான். அப்ப இங்க நான் என்ற ஒரு தனி தொகுப்பு இல்லை, எல்லாம் அவனே. அப்ப கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ 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 இந்த கடவுளை நேசித்த அந்த உணர்வு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மோடு அசைகிற, நம்மோடு சிரிக்கிற, நம்மோடு தன்னுடைய அன்பை பகிர்ந்துக்கிற, உழைப்பை பகிர்ந்துக்கிற, உறவை பகிர்ந்துக்கிற ஒரு அற்புதமான ஜீவன்களாக இறைவன் வெவ்வேறு உருவங்களில் இருக்கிறான் என்பதை உணரும் பொழுது எவரையுமே வெறுக்க முடியாத அந்த ஒரு அப்பழுக்கற்ற தெய்வீக அன்பு நமக்குள்ள மலரும் பார்க்க, அது தியானத்தால் மட்டுமே சாத்தியம், தன்னை கடந்த நிலையால் மட்டுமே சாத்தியம். அந்த தெய்வீக அன்பிற்காகத்தான் நாம நம்முடைய தியானத்தின் அடித்தளத்துக்கு செல்றோம். ஏன்னா அன்பே சிவமாவதை ஆறும் அறிகிறர். இறைவன் எங்க இருக்கான் அப்படின்னா எங்கெல்லாம் அன்பு இருக்கோ அங்கதான். மகாதார் பாபாஜி தயா அதான் வந்து மகாதார் பாபாஜி கிட்ட கேட்டாங்க,
இப்ப ஞானம் அப்படின்னு ஒண்ணு வேணும்னா யுக்தேஸ்வரரை உருவப்படுத்தணும், ஆனந்தம் ஒண்ணு வேணும்னா அத பரமஹம்ச யோகானந்தர மனசால நினைக்கலாம். இப்படி யோகத்துக்கு மகா இவர் லாகிரி மாச நினைக்கிறோம், பட்டு உங்களுக்குன்னு என்ன அடையாளம் அப்படின்னு மகாதர் பாபாஜிட்டு கேட்குறாங்க. அப்போ சொன்ன வார்த்தை இந்த ஒன்று தான், ஓன்லி லவ், இந்த அன்பு. இந்த உலகம் பிளையத்தின் ஒட்டுமொத்தமாக உறிஞ்சப்பட்டு மீண்டும் விரியும் பொழுதும் அன்பு ஒன்றே நீடித்து நிற்கும். எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன், அவ்வளோதான். இது ராசிவம், வேறு ஒன்றும் இல்லை. எங்கெல்லாம் அந்த அன்பு முழுமையாக தன்னை வெளிப்படுத்துகிறதோ, எந்த வித எதிர்பார்ப்பு மட்டும் வெளிப்படுத்தப்படுகிறதோ, அங்கு நாம் நீர் கசிந்த நிலையோடு அந்த தெய்வீக தன்மையில் இருக்கிறோம் என்றே அர்த்தம். வாழ்க வளமுடன்.